எங்க வேதனையெல்லாம் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு வந்தேன். விளைஞ்ச பயிர்களை விற்கவும் முடியல, கஞ்சிக்கும் வழி இல்லை. ஆனா துரைங்களோ கராரா குத்தையை கேட்கிறாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. யார் அந்த அவர்? அதுதான் தெரியல. வழிவிடு நகரு, வழிவிடு மேன், கெட் பேக். நகரு, வழிவிடு மேன். யாரியா நீ? என் பேர் காந்தி, மோகன்தாஸ் கே காந்தி. நீ யாரா இருந்த என்ன? இங்க இருக்க கூடாது. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால ஏறி திரும்பி போயிடணும். இவங்களுக்காக இப்பதான் வந்து இறங்கியிருக்கேன். பிடிவாதம் செஞ்சா உன்னை கைது செய்ய வேண்டி வரும். எதுக்கு கைது பண்ணுவீங்க? கலவரம் ஏற்படாம இருக்க. நான் ஒரு இந்தியன், என் தாய்நாட்டுல நான் பிரயாணம் பண்றேன். இதுல கலவரம் எப்படி ஏற்படும்? எதுவும் நடக்காம இருக்கட்டும். வருஷம் நிலத்துல எல்லாம் அவரியத்தான் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். துணிக்கு சாயம் போடுறதுக்கு நிலத்து சொந்தக்காரங்களும் குத்தகைய அவரியையே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாரும் சீம துணியே உடுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அவரி சாயம் யாருக்கும் தேவையில்லை. குத்தகையா கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, பணமா தான் கேக்குறாங்க. எங்க உடமையெல்லாம் வித்தாச்சு. எங்ககிட்ட இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் போலீஸ் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப கஞ்சிக்கு கூட கதி இல்லை. என்ன ஒரு அநியாயம்! எல்லாமே வெள்ளக்காரங்க நிலமா? முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சிக்கிறேன். ஏங்க, சாம்பிரான் மாகாணம் முழுக்க இதே கதிதானா? ஆமாம் பாபு, எல்லாமே தெரிசா கிடக்கு. எங்கையும் பஞ்சம், பட்டினி. உதவின்னு ஜமீன்தாருங்க ஏதோ செஞ்சாங்க, பிரயோஜனமே இல்ல. மோகன்,
நீங்க தான மிஸ்டர் எம் கே காந்தி? ஆமா. உங்களை கைது செய்யறதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வருத்தம் இல்லை.